வணக்கம் நண்பர்களே எய்ம் கேரியர் இன்ஸ்டிடியூட் அண்ணாநகர் மதுரை டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் தமிழ்நாட்டின் தாக்கரை என்று அழைக்கப்பட்டவர் ஆ மாதவையா இதுதான் சரியான விடை ஆர் மாதவையா சரியான விடை இப்போ வாணிதாசன் மு வரதராஜனார் இவெல்லாம் யார்னு பார்ப்போம் வாணிதாசன் எப்படி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டின் தாகூர் என்று அழைக்கப்படுவார் வாணிதாசன் வேங்கடரமணி வந்து தென்னாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுவார் வேங்கடதாசன் வேங்கடரமணி மு வரதராசனார் வந்து தமிழ்நாட்டின் பெர்னாசன் என்று அழைக்கப்படுகிறார் தமிழில் சமூக நாவலின் தந்தை என்றும் போட்டப்படுகிறார் அதனால் நண்பர்களே ஒரு கொஷனுக்கு நாலு ஆப்ஷன் இருக்கு இல்லையா நாலு ஆப்ஷனுமே எதுன்னு பார்த்துக்கணும் தமிழ்நாட்டின் தாக்கரை என்று அழைக்கப்பட்டவர் ஆ மாதவையா வாணிதாசன் வந்து தமிழ்நாட்டின் தாகூர் வேங்கட ரமணி வந்து தென்னாட்டு தாகூர் மு வரதராஜனர் வந்து தமிழ்நாட்டின் பெர்னாசா பெர்னாசான் சொல்லலாம் மற்றும் தமிழில் சமூக நாவலின் தந்தை என்றும் போட்டப்படுகிறார் இந்த மாதிரி தமிழ் கொஷின்ஸை படிச்சுக்கிட்டீங்களா கண்டிப்பாக சக்ஸஸ் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்த கேள்வி கம்பன் என்று அழைக்கப்படுபவர் கம்பன் யார் அப்படின்னா திரி சீ திரிசீரப்புராணம் திரிசீரப்புரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சுந்தரம்பிள்ளை சீரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் கலியுக கம்பன் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் இப்போ மாதவையா அப்போ என்ன கோண கோணக்கோபாலன் என்று அழைக்கப்படுகிறார் மாதவையா எப்படி சொல்லலான்னு சொன்னால் கோண கோபாலன் அப்படின்னு சொல்லலாமா வேதநாயக சாஸ்திரி வந்து ஞான தீபக் கவிராயர் என்று அழைக்கப்படுகிறார் வேதநாயக சாஸ்திரி வந்து ஞான தீபக் கவிராயர் என்று அழைக்கப்படுகிறார் காபா சந்தோஷம் மகிழ்நன் என்று புனை கொண்டு அழைக்கப்படுகிறார் இப்ப இந்த கொஷினுக்கு இந்த கேள்விக்கு கலியுக கம்பன் அழைக்கப்படுவர் திரிசீரப்புரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மூணாவது கேள்வி தமிழ்நாடு என்ற இதழின் ஆசிரியர் யார் டாக்டர் ராஜுலு நாயுடு தமிழ்நாடு என்ற இதழின் ஆசிரியர் ஆசிரியர் டாக்டர் ராஜுலு நாயுடு அப்போது அடிகள் யார் அப்படின்னா அறிவு அறிவுக்கடல் என்ற இதழின் ஆசிரியர் மறைமுலைய அடிகள் வந்து ஞான சாகரம் என்ற இதழின் ஆசிரியர் வெங்கடராமன் தேனி என்ற இதழின் ஆசிரியர் எம் வி வெங்கடராமன் தேனி என்ற இதழின் ஆசிரியர் கீவா ஜகத் ஜெகநாதன் கலை மகன் என்ற இதழின் ஆசிரியர் கீவா ஜெகநாதன் கலை மகன் என்ற இதழின் ஆசிரியர் அப்ப தமிழ்நாடு என்ற இதழின் ஆசிரியர் டாக்டர் வரதராஜுலு நாயுடு அப்புறம் மதுரை தமிழ் சங்கத்தில் சார்பில் வெளியிடப்பட்ட இதழ் மதுரை தமிழ் சங்கத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட இதழ் வந்து செந்தமிழ் அதுக்கு அந்த இதழுக்கு பேர் செந்தமிழ் அப்போ செந்தமிழ் செல்வி அப்படின்னா என்னன்னாக்க சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட இதழ் செந்தமிழ் செல்வினா சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட இதழ் காந்தி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் டி எஸ் என்பவர் இந்த இதழை தொடங்கினார் இவர் வந்தே மாதிரம் தினசரி போன்ற இதழ்களை நடத்தி வந்தார் லோகோ பகாரி அப்படின்னா இதன் ஆசிரியர் பண்டித விசாலட்சி அம்மாள் முதல் பெண் இதழாசிரியர் என்று பெருமைக்குரியவர் ஆப்ஷனு ஆனால் இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா மதுரை சங்கத்தின் மதுரை தமிழ் சங்கத்தின் சார்பில் ஈடுபட்ட இதழ் எதுனா செந்தமிழ் அடுத்து பருதிமார் கலைஞர் அவர்களால் தமிழாயக்கம் செய்யப்பட்ட பின்னரும் பின்வரும் சொற்களின் இணையில் தவறான ஒன்றை தேர்வு செய்க பரிமா பருதிமார் கலைஞர் அவர்களால் தமிழாக்கம் செய்யப்பட்ட பின்வரும் சொற்களின் இணையில் தவறான ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிருக்காங்க தவறான ஒன்று எதுனா அஸ்தட்டிக் இயர் அயற்கல் கிடையாது கரெக்டான படிப்புமே கிரீன் ரூம்ஸ் அப்படின்னா பாசறை க்ரீன் ரூம் கிரீன் ரூம்ஸ் அப்படின்னா பாசறை இது சரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா உயர் தனி செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா உயர் தனி செம்மொழி பயாலஜி அப்படின்னா பயாலஜினா பயாலஜினால் நூல் இதெல்லாம் சரியானது தவறானது அஸ்தட்டிக் இடை இடை இயற்கை அழிவு அஸ்தட்டிக் அப்போ என்ன அஸ்தட்டிக்னு என்ன மீனிங் அப்படின்னா அஸ்தட்டிக் அப்படின்னா என்ற ஆங்கில சொல்லிய பரிதிமார் கலைஞர் இயற்கை வனப்பு என்று தமிழாக்கம் செய்தார் அஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு இயற்கை அழிவு கிடையாது இயற்கை வனப்பு என்று தமிழாக்கம் செய்தார் மேலும் அவர் தமிழாக்கம் செய்த சொற்கள் இன்ஸ்டிங்ட் இயற்கை அழிவு ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு ஸ்னேக்ஸ் சுற்றுணா ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொஷின் இது வந்து பரிமாற கலைஞர் வந்து தமிழில் வந்து இப்போ மொழி மாற்றம் செஞ்சது இங்கிலீஷ் டு தமிழ் நண்பர்களே நீங்கள் டிஎன்பிசியில் தமிழில் வந்து நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றொம்போது நூறு அந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கினா தான் ஜெயிக்க முடியும் மாதிரி மேத்ஸில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி வாங்கணும் அந்த மாதிரி படித்தாங்கன்னாக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு எதுனா தமிழ் மற்றும் மேத்ஸில் யார் அதிக மார்க் வாங்குறாலோ அவங்களுக்கு வா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் நண்பர்களே அங்கே தமிழ் இது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு இப்போ தமிழ் ஜாக்ரஃபி ஜிகே மேத்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதனால் த டிஎன்பிசி படிப்பவர்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கனாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழை பொறுத்தளவு ஒரு கொஷினுக்கு நாலு ஆப்ஷனாக நாலு ஆப்ஷனுமே விளக்கம் தரும் அந்த மாதிரி உங்களுக்கு கொஷின் வரும் நண்பர்களே அந்த மாதிரி கிளாஸஸ் கோயிங் ஆன் பேங்க் ரயில்வே எஸ்எஸ்சி டிஎன்பிசி எல்லா எக்ஸாம் எல்லாத்துக்கும் எக்ஸாம் போயிட்டுருக்கு உங்களுக்கு வந்து மேக்ஸ்க்கு வந்து ஃபார்ம்லாம் கிடையாது நைன்ட்டி நைன் பர்ஸ் நோ ஃபார்ம்லாம் நீங்கள் கணக்குக்கு வந்து இந்த ஃபார்ம்லாம் இல்லாமல் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் ஸோ டிஎன்பிசி நண்பர்களும் சேர்ந்துக்கலாம் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் எய்ம் கேரி இன்ஸ்டியூட் மதுரை அண்ணா நகர் அண்ணா நகர் நன்றி நண்பர்களே வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்